वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरु परंपराये नमः। போன ஸ்லோகத்துல திருஷ்யத்தே அப்படின்னு சொன்ன தரிசனம் திரஷ்டவியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்மரணமா தரிசனமா, நேர பார்க்கறதா அல்லது தரிசன சமான ஆகாரமா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு சமாதானம்லாம் சொல்லி முடிச்ச. தரிசன சமான ஆகாரம்தான், ஸ்மரணம்தான். அதுக்கு ஒரு அழகான ஒரு யுக்தியும் சாதிச்சார் போன ஸ்லோகத்துல. தரிசனம்ன்றது பெரிய அர்த்தம், ஸ்மரணம்ங்கிறது தரிசனத்தை காட்டிலும் கொஞ்சம் கீழானது. அதனால தரிசனம் திரஷ்டவியா தரிசனம் அப்படிங்கிறத ஸ்மரணம்னு அர்த்தம் சொன்னா தப்பு இல்லை. ஆனால் ஸ்மரணத்தை போய் தரிசனம்னு முக்கிய அர்த்தத்தை சொன்னா அது ரொம்ப தப்பு, அது சொல்லக்கூடாது. அதனால தரிசன சமானாகாரம்தான் நம்ம பக்தி பண்றோம், பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறோம். எப்பொழுதும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கோம். இந்த எம்பெருமானையே நினைச்சுட்டு தியானம் பண்ணினோமாக்க அப்ப என்ன ஆகும்? பெருமாள் நேர வர, நேர வரன்றது என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷமா இந்த அப்படி வரணும்னு வரல, அதாவது தரிசன சமானாகாரம்தான் வர்றது. அதனால இது வசந்த பக்தி யோகம், நேர பேசுற மாதிரி பேசுவா, நேர பாக்குற மாதிரி பாப்பா, அந்த அர்த்தத்துல தான் இது சொல்லப்பட்டது. அதனால இது ரொம்ப வசந்த பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதனால என்னன்னா ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதும் பெருமாளுடைய தியானத்தை நினைச்சுட்டே இருக்கணும். சிந்தனை இல்லாத போனாக்கா அதுக்கு உபாசனே பேர் கிடையாது. ஒரு வாட்டி பெருமாள் நினைக்கிறதுக்கும் எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம். அப்படி நினைக்க நினைக்க நினைக்கதான் பெருமாள் மனசுக்குள்ள பதிவர். அது மட்டும் இல்லாம இதுல சொல்லி சதா தத்பாவ பாவிதா அப்படிங்கிறார் இதுல பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல ஞாபகம் என்ன சாச்சிருக்காருனாக்கா, எந்த சிந்தனை நமக்கு இருக்கோ மனசுக்குள்ள எதை நினைச்சுட்டா இருக்குமோ அதுதான் அதுதான் அந்திம ஸ்மிருதியிலேயே வரும். கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியிலேயும் வரும். பிரபத்திக்கு வேணா அந்திம ஸ்மிருதி கிடையாது, தேவையில்லை. ஆனால் பக்தி யோகத்துக்கு உண்டு. அதனால இந்த அந்திம ஸ்மிருதிங்கிறது முக்கியம். அது எதை நம்ம எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதான் மனசுக்குள்ள வந்து நிற்கும். அதனால பகவானையே நினைச்சுட்டு இருந்தா தான் கடைசியில வரும். ஆகவே இந்த பக்தி யோகம் இது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி முடிச்சுட்டேன், ஆவர்த்தி பண்ணணும்னு. அதன் பேர்ல இப்ப 8வது ஸ்லோகம், இந்த அதிகரணத்துல 8வது ஸ்லோகம், ஆரம்பத்துல இருந்து 12வது 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். பொதுவா நம்ம நித்தியப்படி எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் பிராயசித்தங்கள்லாம் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமா கால் அலம்பிக்காம வந்து சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு வாயு குப்பளிக்கிறோம், கையலம்பிக்கிறோம், காலலம்பாவும் வந்துடுறோம். காலலம்பாவும் வரக்கூடாது, அவ்வளவு அசுத்தம். அதுக்கும் பிராயசித்தம். என்ன பண்ணுவோம்? திருப்பி நான் கால அலம்பிடுவா, அதுதான் பிராயசித்தம். அல்லது முடியலையா பகவான தியானம் பண்ணு, ஒரு ஆச்சமணம் கால அலம்பிட்டு திருப்பி ஒரு ஆச்சமணம் பண்ணிடணும். ஆச்சமணம் பண்ணினா சுத்தி. எதுலையுமே ஆசமணம்ன்றது அவ்வளவு முக்கியம். இதை மாதிரிலாம் ஒவ்வொன்றத்துக்கும் பிராயசித்தம் இருக்கு. சாப்பிடச்சே பேசாம சாப்பிடணும், வஸ்துக்களை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும். பேசினாக்க அதனுடைய டேஸ்ட் போயிடும், அது தெரியாது, ருச்சி தெரியாது. ஆ, ருச்சி தெரியாம இருக்கணும் தான் நான் பேசுறேன், இதெல்லாம் இந்த ஜோக்கெல்லாம் எடுபடாது. நம்ம எது போடுறாலோ அதை ரசிச்சு சாப்பிடணும். பொதுவா வாக்கியத்துக்கு சொல்லிட்டு போகலாம், உண்மையிலேயே அந்த மாதிரி கூடாது. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் மனசுக்குள்ள எப்படி இருக்கணுமா, ஒவ்வொரு கவலம் நம்ம வாயில போட்டுக்கிறோமே அப்பெல்லாம் மனசுக்குள்ள கோவிந்தாயன மகான்னு சொல்லிட்டு சாப்பிடணும்.
ஏன்னா கோவிந்தன் அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவன், அதனால சொல்லணும்னா இருக்கு. ஆக நீங்க எந்த கிரிய பண்ணாலும் இது மாதிரி ஒரு பிராயசித்தம் பண்றதுன்றது முக்கியம். அந்த பிராயசித்தம் கணக்க பண்ண முடியலன்னு என்ன பண்றது, எல்லாருக்கும் பிராயசித்தம் பண்ண முடியாதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு கதி சொல்றா சுவாமி. இப்ப அதை மூணு விதமா சாதிக்கிறார். ரெண்டு கதி என்ன அப்படின்னாக்கா, மனசுக்குள்ள ரொம்ப அனுதாபம் வந்துடும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நாம இப்படி இருக்கமே, இந்த மாதிரி பிராயசித்தம் பண்ண முடியலையே அப்படின்னு மனசுல ஏக்கம். அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பக்தி யோகத்தை பண்ணிடுங்கோ. இந்த பக்தி யோகத்தை பண்ணினீங்கன்னாக்கா இது நமக்கு எல்லா நன்மையும் நமக்கு கொடுத்துடும், சர்வ பிராயசித்தமா இது ஆயிடும். சர்வ பிராயசித்தம் இத பண்ணிட்டாலே போறோம். பகவானுடைய தியானம் பக்தி யோகம் அதை பண்ணிட்டாக்கா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால பிராயசித்தமா அனுஷ்டிச்சுதா ஆயிடும். இது ஒரு இது இது ஒரு வழி. அதன் பிறகு அந்த ஸ்லோகம் சொல்றேன் பாருங்க, பிராயஷ்சித்தான்ய சேஷாணி தபக்கர்மாத்மகாணி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். நம்ம எவ்வளவோ பிராயசித்தங்கள் இருக்கலாம், அத்தனை பிராயசித்தங்களுக்கும் அதுக்கு வந்து தபஸ் தியானம் என்னென்னவோ வந்துட்டு போலாம், ஹோமம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அதை பண்ணலாம், அதெல்லாம் காட்டணும் கிருஷ்ணானுஸ்மரணம். பகவானே கிருஷ்ண அர்ப்பண வஸ்து, கிருஷ்ண அர்ப்பண வஸ்து அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, அதுவே போரும். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லலாம். நித்தியப்படி சந்தியா சந்தியாவந்தனம் பண்றோமா, கிருஷ்ணார்ப்பணம். காயேன வாசா மனதீந்திரியர்வா வித்யாத்மனா வாபுதே சுவாவான் கரோமி யஜ்ஜ சகலம் பரஸ்மை நாராயணா ஏது சமர்ப்பயாமின்னு சொல்றோம். எல்லாம் நாராயணன் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சிடணும். பெருமாள் அதை சொல்லிட்டு போயிட்டார், எத் கரோஷி எதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி எதை வேணாலும் பண்ணு, தத்குருஷ்வ மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணிச்சுடு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சுடு. அதனால கிருஷ்ண அனுஸ்மரணம்ன்றது தான் முக்கியம். கிருஷ்ண அனுஸ்மரணம் பண்ணிட்டோம்னாக்கா எல்லா பிராயசித்தங்களும் அனுஷ்டிச்சுதான் மாறி ஆயிடுறது. இதுதான் சர்வோத்கிருஷ்ட பிராயசித்தம். அந்த கிருஷ்ண அனுஸ்மரணத்தை தான் ஒரு வடிவம், மாறின வடிவத்துல பக்தி யோகம்னு அவன் சொல்லிவிடுறோம். அதனால இந்த பகவானுடைய ஸ்மரணம் இருக்கே அது ரொம்ப வசந்தது. இப்ப பாருங்க, முதல்ல என்ன சொன்னா, பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சிருங்கோ, கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணுங்கோ, அல்லது மூணாவது ஒண்ணு இருக்கு, பெருமாளை தியானிச்சுண்டே, அது இல்ல பிராயசித்தங்களை அனுஷ்டிச்சுண்டே அப்பையும் பெருமாளை தியானிச்சுக்கோங்க, பெருமாளை ஸ்மரணம் பண்ணுங்க. நம்ம பிராயசித்தம் நிறைய பண்றோம், நித்தியபடி பிராயசித்தம் பண்றோம். சந்தியாவனம் பண்ணிச்சு யாரும் வேலைக்கு பண்றது கிடையாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அக்ஞம் விட்டுடணும், ஆனா இந்த குளிர் காலத்தை எழுந்திருக்கவே முடியாது எல்லாராலையும். அவன் என்ன பண்ணுவா, 6:30 7:30 எழுந்து குளிச்சிட வேண்டியது, சூரியோதயம் ஆயிடும். அப்ப அர்க்கிய பிரதானத்துக்கு பிராயசித்தம் பண்ணணும், அது காலாதீத பிராயசித்தம் பண்றோம், அதுக்கு ஒரு வாட்டி அர்க்கியம் விடணும். அங்க கூட என்ன சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிதான் பண்றோம். எல்லா இடத்துலையும் நாராயண பிரீதி நாராயண ஸ்மரணம்ன்றது இருக்கு, அதனால பகவத் ஸ்மரணம் இருக்கு. எந்த பிராயசித்தம் பண்ணாலும் கிருஷ்ணஸ்மரணம் இருக்கட்டும், பகவத் ஸ்மரணம் இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுவும் ரொம்ப வசந்ததா போயிடுறது. பகவத் ஸ்மரணம்ன்றது சாமான்யம் இல்லை. உங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதுரங்கள் திருப்பாவையெல்லாம், முதல் பாதுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து நாராயணனே, இரண்டாவது பாதுரத்துல பரமன் அடிபாடி
மூணாவது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. எங்க பாருங்கோ, பகவான பாடுறது பாடுறது பாடுறது. ஒவ்வொரு பாசத்திலையும் பார்த்தா ஒரு திருநாமம் இருக்கும், அல்லது பல திருநாமங்கள் இருக்கும். அத்தனை திருநாமங்களை சொல்லி அந்த பகவானையே நினைக்கிறதுன்றது இருக்குதே, இதை காட்டிலும் சர்வப்பிராயசித்தம் ஒண்ணு இருக்குமா? இந்த சர்வப்பிராயசித்தத்தை எல்லாத்திலையும் அனுப்பிங்கோ. நம்ம எதை எதை பண்றோமோ, எந்த எந்த கர்மா பண்ணாலும் பகவானை நினைச்சுட்டு பண்ணுங்கோ. இதுதான் பக்தி யோகத்தை சொல்றதே. பகவான காட்டில் வேற ஒண்ணு நமக்கு வசதி கிடையாது. எம்பெருமான நினைச்சுண்டு, எம்பெருமானையே தியானிச்சுண்டு எல்லா கர்மாக்களையும் அனுட்டிக்கணும். சிறுவீர அழைத்தனமும் சீரருளாதே அப்படிங்கிற ஒன்ன சின்ன பேர் தான். பேரெல்லாம் எப்படி எப்படியோ கூப்பிடுறோம், எப்படி கூப்பிட்டா என்ன? எல்லாமே உன்னுடைய உங்ககிட்ட இருக்கிற பக்தி, அது ஒரு பிரீதி ரூபமா இருக்கு. அந்த இதை வச்சுட்டு தான் நாங்க உன் பேரை கூப்பிடுறோம். கோபியாசிரியர்கள்லாம் வராளாம், உபன்யாசம் மாதிரி போயிட்டு இருக்கு, கேட்டுக்கோங்க நல்லா இருக்கும். லீலாசுகர் சொல்ற கோபியாசிரி வந்து தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறாளாம். அவ மனசு எதுல இருக்கு? கிருஷ்ணன் கிட்டயே இருக்குது. அவ என்ன ஞாபகம் விக்கச்ச? பால் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோன்னு கேட்க வேண்டியவோ? கோவிந்தன் வாங்கலையா, மாதவன் வாங்கலையா, தாமோதரன் வாங்கலையான்னு கேட்கிறாளாம். அவன் மனசு எப்படி பதிஞ்சு போயிடுத்து பெருமான் கிட்ட? விக்கிரேத்து காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தன் வாங்கலையா, தாமோதரன் வாங்கலையா, மாதவன் வாங்கலையான்னு வா கூப்பிடுறாளாம். இப்படிதான் விற்கிறாளாம். சரி, விற்கிறவளுக்கு தான் இப்படி இருக்கு, வாங்குறவளாவது என்னடி பைத்திய மாதிரி கோவிந்தன் வாங்கலையா தாமோதரன் வாங்கலையான்னு கேட்கக்கூடாதோ? அப்படி கேட்காம கோவிந்தன் எவ்வளவு படி அப்படின்னு கேட்டாளாம், மாதவன் படி எவ்வளவுன்னு கேட்கிறாளாம். விற்கிறவளுக்கும் கிருஷ்ண பக்தி, வாங்குறவளுக்கும் கிருஷ்ண பக்தி. பிரபஞ்சமே கிருஷ்ணமயமா மாறிவிடுத்தான். எல்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னே எல்லாம் கிருஷ்ணமயமா போயிடுத்தான் இந்த பக்த சிரோமணிகளுக்கு. அதனால அவ பண்றதெல்லாம் கிருஷ்ண கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணினதுனால மனசு அவளுக்கு ஆனந்தமா இருக்குது, எந்த துக்கமும் அவளுக்கு தொடவே இல்லை. ஏன்னா அது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண அமிர்தம் அது. அதுல பூந்த வாழ்க்கை வெளில ஏதாவது வருமா? மனசு அதுல உள்ள போயிட்டான்னாக்க வெளில வர முடியாதே. எப்பேற்பட்ட கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அது. அதுல போன வாதம் நம்ம மகான்கள்லாம், நம்ம மகான்கள்லாம் அப்படிப்பட்ட பரம பாகவதால், நம்ம ஆச்சாரியாலாம் அந்த மாதிரி, அது அழிஷங்கரோ ஆண்டவனோ பிரகாள சுவாமியோ அல்லது பௌண்டரீபுர சுவாமியோ அல்லது சுவயமாச்சாரியோ எங்க சுவாமியோ, எல்லாருமே பகவத் தத்துவத்துல ஊறி இருக்கிறவா வேணா. அப்படி இருந்ததுனாலதான் அவளால இந்த காமத்தை ஜெயிக்க முடிஞ்சது, லோகத்தை ஜெயிக்க முடிஞ்சது, மகான்களா வளர முடிஞ்சது. அரையன் மாதிரி நீச்சமான புத்தி இருக்கிறவெல்லாம் அல்பத்தனமா பொண்ணுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைக்கு என்ன பண்ணணும், பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடையெல்லாம் பாக்குறதுனாலதான் மேல வளர முடியல. ஆனால் மகான்கள்லாம் எப்படி வளர்ந்தா அப்படின்னு அவ குடும்பத்தை பத்தி சிந்தனையே படல. வளையபேட்டை சுவாமி காஞ்சிபுரத்துக்கு எழுதினார், நம்ம வளையபேட்டை ராமாச்சாரத்தை திருத்தோப்பினார். அவர் என்ன பண்ணாருனாக்கா 88 தினம் எடுத்து அவருக்கு பாராயணத்துல கூட போகணுன்ற, அவருக்கு திருவடியில அவருக்கு அவ்வளவு சக்தி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணா அதெல்லாம் திருமையிட முடியாது போகக்கூடாதுன்னுட்டா. எங்கிட்ட கத்துற காஞ்சிபுரம் வந்ததே வியர்த்தமா பொடுத்து, எவ்வளோ நாத்துல உன் என்ன பண்றது, அவசியம் விட மாட்டேன்றான், அனுப்ப மாட்டேன்றா, என்ன வந்ததே பாராயணத்துல நான் வந்திருக்கேன். ஒரு நாள் நினைச்சு நான் அப்படிக்கா போனேன்,
பெருமாள் வந்து திரும்புகாள் பிரம்மோத்சவத்துல. யாரும் என்ன பண்ணானாக்கா, வந்து இது மாதிரி இது கிட்ட வந்துட்டு இருக்க பெருமாள், போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு இருக்கேன்னா, நான் என்ன பார்த்துட்டு உடனே வேணா நான் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன். கூப்பிட்டு என் கையை பிடிச்சு விட்டேன். என்னடி என்ன வா பெருமாள் எழுறானா, என்னோட வந்துடும் கூட எனக்கு கொம்பு வானாமான்னு, நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சுன்னு வந்துட்டேன். போனா அந்த செட்டி தெரு தாண்டி கொஞ்சம் தூரம் போனா பெருமாள் எழுட்டேன். அவனால நடக்கவும் கொஞ்சம் முடியல, இங்க உட்காந்துக்கலாமா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஆத்து திண்ணையில. அதன் பிறகு பெருமாள் எழுனார். அப்புறம் அந்த பெருமாளோட போய் பாராயணத்தை போய் பெருமாளை சேர்ச்சிட்டு பாராயணத்தை சேர்ந்து விட்டேன். அப்பதான் அவருக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஏன்னா அவள்னா அந்த மாதிரி மகான்கள், பெருமாளை சேவிக்கிறதும் பெருமாளுக்கு பாராயணம் பண்றதும் பெருமாள் நினைக்கிறதும் அதே சிந்தனை. அதனால சுவாமியினுடைய திருவுள்ளம் எந்த காரியம் பண்ணாலும் இதுதான், இந்த சிந்தனை. கிருஷ்ண சிந்தனை இருக்கணும், கிருஷ்ணஸ்மரணை இருக்கணும், பகவத்ஸ்மரணை இருந்தாதான் எல்லாமே சோபிக்கிறது. பகவத்ஸ்மரணை இல்லாம நீ எந்த காரியம் பண்ணாலும் சரி எதுவும் சோபிக்கிறதே இல்லை. பகவத்ஸ்மரணையினாலேயே இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த உபன்யாசமோ கதையோடையன் சொன்னது. அந்த தத்யாதிகம் மோகவசாத ஓஜது கோவிந்ததா மோதர மாதிரி ஏற்கனவே சொல்றிருக்கலாம் அடியேன். இல்லை உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பகவத்ஸ்மரணம் முக்கியம், அதுதான் அதுக்கு அதை எனக்கு ஞாபகிச்சேன். அதனால இந்த மாதிரி இருக்கணும். ஆக முதல்ல என்ன சொன்னார், பிராயசித்தங்களை அனுஷ்டிக்கிறது. அதுக்கு முடியலன்னா என்ன பண்றதுன்னு பக்தி யோகத்தை பண்ணிவிடும். சரி பக்தி யோகம் பண்ணணும், அதுவும் எப்படி பண்றதுன்னா கேசவ ஸ்மரணமே இருக்கட்டும், பகவானுடைய ஸ்மரணம். பகவானுடைய ஸ்மரணம் வந்துருச்சுன்னா போரும், அதுதான் சர்வோத்கிருஷ்ட பிராயசித்தம். அனைத்து விதத்தினாலையும் பரம உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய பிராயசித்தம் அதுதான், அதை விடவே கூடாது. பக்தியோகம், அதுக்கப்புறம் இந்த நாமஸ்மரணா, இந்த பகவானுடைய ஸ்மரணை ரெண்டு சொன்ன. மூணாவது ஒண்ணு சொல்ற, அந்த பிராயசித்தையே அனுட்டிங்கோ, முடிஞ்சது என்ன, அனுட்டிக்கச்ச பகவஸ்மரணையோட கூடி அதை பண்ணுங்கோ, பெருமாள் நினைச்சுட்டே அதை பண்ணுங்கோ. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப விசேஷமா போயிடுறது. பகவஸ்மரணம் இருக்கோல்லையோ அதனாலேயே அற்புதமா எழுதும். நீலாசுக்கர் சொல்றது, பெருமாள் ராதையோடையே சுத்தின்னு இருக்கிறான், இவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணாலும் ராதையனுடைய தாயார் இழுத்து பிடிச்சி, பொடி தயிர் கடை போ, வெண்ணெய் கடை போ, வெண்ணெய் கடைஞ்சின்று அப்படின்னு அங்க போய் உக்காத்தி வச்சுட்டா. பெருமாளை கூட்டு போ, பால் கறப்போ, இப்ப பேர சுத்தின்னு இருக்கியா அப்படின்னுட்டு கறக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டாளாம் கிருஷ்ணனை. பகவான் ராதாஸ்மரணத்திலேயே கறந்துட்டு இருக்கான், ராதையோ கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே இது பண்ணிட்டு இருக்கா, கடைஞ்சிட்டு இருக்கா. இங்க வெண்ணையும் வரல, ராதை கலாய்ச்சு கிருஷ்ணன் கறக்கிற சமயத்துல பாடு அலையாம். ஏன் அப்படின்னாக்கா ராதாஸ்மரணையினால பசுமாட்டை விட்டுட்டு காள மாட்டை கறந்துட்டு இருக்கானா எம்பெருமான். ராதையோ கிருஷ்ணஸ்மரணையினால தயிரை விட்டுட்டு ஜலத்தை கடைஞ்சிட்டு இருக்காளாம். கடைசியில என்ன ஆச்சான் தெரியுமோ, கால மாடு பால் அப்படியே கறந்துருத்தான். ஏன்னா அதுக்கு ஏக்கமா, இந்த கிருஷ்ணன் இருக்கானே பசுமாட்டுக்கிட்டேயே போய் பார்த்து பார்த்து பண்றான், தம் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொண்டு என்ன அடக்கிட்டான், மற்றபடி என்கிட்ட வரவே மாட்டேன்றான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அவனே என்னை தொட்டுட்டானே, அவனே என்னை தொட்டாக்க நான் ஆசைப்பட்டது நடந்துருத்து, அதனால அவன் ஆசைப்பட்டதை நான் பண்ண வேணாமான்ட்டு அது பாலா கறந்துருத்தான். அது கிருஷ்ண ஸ்பரிசம். அது மட்டுமா, அவன் பிராட்டியே நினைச்சுதானே பண்ணிட்டு இருக்கான், அதனுடைய மகிமை ரெண்டும் சேர்ந்து காலம் ஆடு பாலா கறந்துருத்தான். அதே மாதிரியாக இங்க ராதா வெறும் ஜலத்தை இது பண்ணினா அது கிருஷ்ண ஸ்மரணையினாலதான பண்ணா, சர்வசாரம் நவநீதம் அவன்தானே, புதுசு புதுசா இருக்கானே ரசமாக சர்வசாரமாக. தயிரில் வந்து என்ன வரும், வெறும் என்ன வரும், ஆனா கிருஷ்ணனோ சாமானிய சாரமா அவன் ராசக்கிரீடை ராசக்கிரீடைன்ற பகவான் சொல்ல, அது பகவானுடைய ராசக்கிரீடை கோபிகாஸ்திரிகளோட
அதை பத்தி சொன்னச்ச பழவேறு சுவாமி சேர்த்தார், பழவேறு ரகோபச்சார சுவாமி. அது ராசக்கிரீடை இல்லைங்கானோ அது சாரக்கிரீடம் காணும்னு வேறு. ராசக்கிரீடை இல்லையா, அது சாரமான கிரீடையாம். பெரியவாருடைய அனுபவம் பாருங்கோ, அந்த மாதிரி அது சாரமான கிரீடை. பகவானையே நினைச்சு நான் பண்ணினா அதனால அற்புதமான வெண்ணம் வந்துதான், ஜலத்துல கூட வெண்ணம் வந்துட்டான். அதனால நம்ம பகவான நினைச்சுட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் எல்லாம் சுமூகமா முடியும். எம்பேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணினாக்க பலன் இல்லை, அது குறைவாதான் கிடைக்கும் பலன். பகவான் நினைச்சுன்னு பண்ணினோம்னாக்கா சபலமாகும், பூர்ண பலன் கிடைக்கும், என்றைக்கும் சுபிக்ஷமா இருக்கும். அது பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். கடைசியில ஒரு அபூர்வ விஷயத்தையும் சாதிக்கிறார் சுவாமி. அது மட்டுமா, நீ பண்ணின பாபத்துக்கோசரம் பிராயசித்தம் பண்றேன்ற, அதுல பகவானையே தியானின்னு சொன்னோம். பகவானையே தியானிச்சா அது முக்திக்கும் மூலமா போயிடும், முக்தி சாதனமாகவும் ஆயிடுறது, மோட்ச சாதனமாகவும் ஆயிடுறதுன்னாக்க எவ்வளவு விசேஷம் அது, அது ரொம்ப விசேஷமானது. அதனால நாம பண்ற காரியங்கள்லாம் எதுவுமே பகவத் பிரீத்தியர்த்தம், நாராயண பிரீத்தியர்த்தம், பகவத் பரம், நாராயண பரம் இருக்கணும். நாராயண பரமா இருந்தா தான் நாமளே நாராயண பராளி. அத்ய பிரபதி ஹேலோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயூயம் நாராயண பராவயம். நீங்கள்லாம் அர்த்தகாம பராள், உங்களுக்கு பணம் வேணும், ஆசை அந்த வேணும், ஆசை வேணும், அது வேணும், இது வேணும்னு போறீங்கோ அதையே உங்க புத்தி போறது. நாங்களும் நாராயண பராளா இருக்கோம், நாராயண பராளா இருக்கும் ஆளுக்கு வேற எதுவுமே தோணாதே, அல்ப விஷயங்கள்லாம் தோணவே தோணாது. கீதையில பெருமாள் சொல்லச்ச இந்த இவன் இருக்கானே பக்தி யோக நிஷ்டன், அவனுக்கு விரோதி யாரும் கிடையாதான். ஏன் கிடையாதுன்னா லோகத்துல தான் விரோதிகள்லாம் அதிகம். எனக்கு பணம் வேணும், அதுல போட்டி வந்துடும். எனக்கு இந்த பொம்பளை வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பொண்ணை, அதுக்கு போட்டி வரும். இந்த வீடு வேணும், அந்த வீட்டுக்கு போட்டி வரும். எனக்கு புகழ் வேணும், அதுக்கு போட்டி வரும். எல்லாம் பண்டிதாளுக்குள்ளேயே கூட சண்டை வரும். அதே பகவானையே தியானிச்சுட்டு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த சிந்தனையே வராது. யாருமே விரோதிகள் வர மாட்டா, நம்ம வம்புக்கு வரல, அது பாட்டுக்கு ஏதோ ஜெபிச்சுட்டு இருக்குது, ஜெபிச்சு போட்டோம், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு யாருமே விரோதிகள் வரமாட்டாளாம். ஒத்தரே ஒத்தர் விரோதி இருப்பாளாம், யார் தெரியுமா, அவ மனசுதான் வாழ்க்கை விரோதி. அந்த மனசை ஒழுங்கா அடக்கலைன்னு வச்சுக்கோங்கோ, அந்த மனசு என்ன பண்ணும், எங்க எங்கேயோ பிரவர்த்திக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மனசுதான் விரோதியா போயிடும். மனையேவ மனுஷியானாம், மனுஷர்கள்லாம் மனசுதான் துக்கமா இருக்கும், துக்கத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும் எல்லாம். நம்ம மனசை ஒழுங்கா வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, நான் எவ்வளவோ ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன், எவ்வளவோ திருப்தி அடைஞ்சிருக்கேன். அந்த ஏமாற்றத்தெல்லாம் பார்க்கச்ச முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இப்பெல்லாம் நிஜமாவே நல்ல மனசு பத்தியமா இருக்கு, நல்ல பத்தியம் மனசுக்கு வந்திருக்கு. அதனால இதெல்லாம் சிந்தனையே இல்லை, என்ன வேணா நடந்துட்டு போட்டுமே, யாராவது என்ன அவமானப்படுத்துறாள் அதிர் பண்ணிட்டு போட்டுமே, அதனால எனக்கு என்ன லாபம் நஷ்டம், அவ என்னை சம்மானிச்சதுனால எனக்கு என்ன லாபம், அவ என்ன அவமரியாதை பண்ணினதுனால எனக்கு என்ன நஷ்டம், எதுவுமே கிடையாது. அது பிரமாணம் சொல்றாரு, அது இந்த சம்மானமோ அது மாதிரி அவமானமோ இதெல்லாம் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லை, இந்த உடம்ப வச்சுட்டு தான் இதெல்லாம் வருது, இந்த உடம்ப வச்சுட்டு தான் வருதே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒண்ணு இல்லாதனால அதை பத்தி எதுக்கு கவலைப்படணும், அதனால கவலையே படக்கூடாது. நமக்கு பெருமாள் ஒரு குறையும் வைக்கல, ஒரு குறையும் வைக்காததுனால நான் எதுக்கு கவலைப்படணும். அதனால இந்த மாதிரி பெருமாளை நினைச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே கஷ்டம் வராது. அதை இங்க சொல்ற இது முக்தியும் கொடுத்துடுறது, இது முக்தியும் கொடுக்கறதுனாக்கா அது எவ்வளவு ஏற்றம், மோட்சத்தையும் கொடுத்து
நம்மளுடைய தோஷங்களையும் அபநயனம் பண்ணிடுறது, தள்ளி விட்டுறது. தோஷங்களையும் தள்ளி விட்டுறதுன்னாக்க எவ்வளவு நமக்கு அனுகூலம் இருக்கு. அதனால இந்த இதுன்றது நாம பண்ற பக்தி யோகம் அவ்வளவு விசேஷமானது. அந்த பக்தி யோகம்ன்றது நம்ம சாட்சாத்காரம் பண்ண முடியாது, தரிசன சமானகாரம் தான் வரும். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கு யாரும் போட்டிக்கு வரமாட்டார். இன்னொன்னு, இதுக்கு வந்தான்னா கூட என்ன ஆகும் தெரியுமா? நம்மள மாதிரியே எல்லாரும் சேர்ந்து கொண்டுருவாளாம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளாம். எல்லாருக்கும் பக்தி யோகம் வந்ததுன்னாக்கா மனசுல ஒரு ஆனந்தம் வந்துடும். பெரிய விஷயம் இது, மனசுல ஆனந்தம் வந்துடுறது. ஆனந்தம் வந்துருச்சுன்னா நம்ம ஏன் கவலைப்பட போறோம்? பெருமாளையே நினைக்கிறவனுக்கு பெருமாள் தான் பூர்ணமா தரேன்றானே, பூர்ணமா தரதுனால அவனுக்கு வந்து பக்தி வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு தோணவே தோணாதான். அதனால போட்டி பொறாமை எதுவுமே இல்லாத மோக்ஷ சாம்ராஜ்யமே முக்கியம். பின்னாடி எல்லாம் சாதிக்க போற நாலாம் பாதத்துல, நாலாம் பாதத்துல அற்புதமா சாதிக்க போற இந்த விஷயத்த. அதனால நமக்கு வந்து மோக்ஷ சாம்ராஜ்யம் தான் முக்கியம். அதனாலதான் நம்ம பெரிய வாழ்லாம், சின்ன வயசோ பெரிய வயசோ நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாம் இதை பண்ணி விட்டுடுறா, சரணாதியை பண்ணி வச்சுடுறா. பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு கெடுதல் எதுவும் வராது. சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் கடைசி காலத்துல பிராயசு தப்பை பத்தி பண்ணணும்னாக்கா அதுவும் நமக்கு போயிடும். அதனால நமக்கு எந்த குறையும் கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தினால இதான் சொல்றேன், நீங்க என்னைக்குமே பிராயசித்தம் பண்ணலையே கஷ்டப்படாதீங்க. பிராயசித்தம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு எத்தனையோ வழி. பக்தி யோகத்தை நட்டியுங்கோ, பெருமாளை ஸ்மரிச்சுருங்கோ, அல்லது பிராயசித்தம் பண்றீங்களா பண்ற சமயத்துல அப்ப பகவான நினைச்சுட்டே அதை பண்ணுங்கோ. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு பிராயசித்தமும் நட்டிச்சதும் ஆயிடும், அது மாதிரி பகவானையும் நினைச்சதும் ஆயிடும். மகாபாஷ்யத்துல ஏற்கனவே சொல்றேன், மகாபாஷ்யத்துல ஒரு வாக்கியம் வரும், ஒருத்தன் தர்ப்பணம் பண்ணான் பித்திருக்களுக்கு, மாமரத்துக்கு ஒரு குடனவே தலை வச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்ப பதஞ்சலி சொல்ற மகாபாஷ்யக்காரர், அதாவது வியாகரணத்துக்கு பாணினி சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணவர் சொல்லுவானா, மகாராஜ்யம் வா பாலனீயம், மகாபாஷ்யம் வா பாடனீயம். அவ்வளவு வசந்தது லௌகிக உதாரணங்கள். மகாபாஷ்யத்தையாவது பாடிஞ்சிடணும், மகாராஜ்யத்தையாவது சாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளாம். அவ்வளவு வசந்த அவர் சொல்ற, அவர் சொல்ற ஆம்ரஸ்திக்தா பிதரஸ்து திருப்தாக அப்படின்ட்டு, ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்றது இதுதான். ஒரு குட நோய்க்கு ஜலம் கொட்டினா தர்ப்பணம் பண்ணிட்டான், தர்ப்பணம் பண்ணதுனால பித்ருக்களுக்கு திருப்தி வந்துடுச்சு. மாமரத்துக்கு ஜலம் கொட்டினதுனால மாமரத்துக்கும் ஜலம் சேர்த்தாச்சு, மந்திரபூர்வகமா ஜலம் சேர்த்தாச்சு. பித்ருக்கள் என்ன பண்ணுவா தெரியுமோ, நம்மளை நன்னா வளர்த்து விடுவா. நாம நன்னா பித்ரு கைங்கரியங்களை பித்ரு காரியங்களை விடாம பண்ணினோம்னாக்கா பித்ரு சாபம் வராது, பித்ரு அனுகிரகம் வரும். அந்த அனுகிரகத்தினால நமக்கு ஒரு குறையும் வராது, சூக்ஷமா இருப்போம். அதனாலதான் பித்ரு கைங்கரியத்துல மாத்திரம் உங்களுக்கு மனசு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்கோ. நீ பண்றேன்னு கேட்காதீங்கோ, பொதுவாவே சொல்றது பித்ரு கைங்கரியங்கள் பண்ணச்ச நம்ம எவ்வளவு பண்ணாலும் குறைவுதான். நாம என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம், இவ்வளவு தலிகை பண்ணோம், வேஷ்டி கொடுத்தோம், ரூபா கொடுத்தோம், வயிறு நிறைய சாதம் போட்டோம் அப்படி அப்படின்னு. ஆனா நம்ம மாத்துக்கு வரையிற சுவாமி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரையாரு தெரியுமா? அவருக்கு எத்தனை இந்த காலத்துல இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எத்தனையோ இருக்கு. அத்தனையும் மீறி நம்ம மாத்துக்கு வந்து நடத்தி கொடுக்குறாரு. அது பண்ணினதுனால பித்ரு சாபம் வராது. பித்ருன அம்ச வரம் சிரேஷ்டம், பித்ருக்குளுடைய வரம் இருக்கே அது ரொம்ப வசந்ததான். அதனால பித்ரு வரங்கள் எல்லாம் நல்லா வாங்கிக்கோங்க. அது வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நன்னா பித்ருக்களுக்கு பண்ணுங்க.
கைங்கரியங்களை பண்ணச்சேன், சிராதாதிகள் பண்ணச்சேன், என்ன பண்ணணும்? அவளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். அவரும் அத மாதிரி பண்ணணும். வாங்குறவரும் தான் பண்ணச்ச, நான் வாங்குறதுக்கு வேண்டிதான் இருக்கேன், நீங்க கொடுக்கறதுக்கு வேண்டிதான் இருக்கீங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே அப்படி பண்ணணும். அப்படி பண்ணினா அதான் சேஷம். அதனாலதான் பாருங்கோ, கல்யாணம் கார்த்திகை எதுவா இருந்தாலும் சரி, நாந்தி பண்ணாம நம்ம பண்ண மாட்டோம். நாந்தி முக்கியம். நாந்தின்னாக்க பித்ருக்களுக்கு பண்றது. அது சில பேர் என்ன வாங்கிக்கிற வழக்கம் இல்லை அப்படி அப்படின்னு விடுவா, சில பேர் வாங்கிப்பா. நாந்தின்றது அந்நிய கோதரிகளுக்கு கொடுக்கணும், அது கொடுப்பா. அதனால இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணணும். எல்லாம் பார்த்து 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 நாம பண்றோம். இப்படி பண்ணினதுனால நமக்கு எல்லா இதுவும் பூர்த்தி ஆகிடுறது. அதனால இந்த பகவானுடைய இதுன்றது நமக்கு முக்கியம். அது மோட்ச சாம்ராஜ்ய பர்யந்தம் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். கிருச்ராதௌ சக்திஹீனோ திருட பரிபத தபனஹ சம்யமார்கஸ்ய குறியாத் சர்வார்த்தாம் கேசவானுஸ்மிருதிமிதி கடதே தத்விகல்போ யதார்ஹம் சாமான்யாத் சர்வதோஷேஷு இயமுபகுருதே சர்வநைமித்திகானாம் முக்தேரபி அத்ர மூலம் முனிரனுமனுதே தாதிருஷ தியான ரூபா. கிருச்ராதவு சக்திஹீனஹா. நமக்கு கிருச்சரம்னா பிராயசித்தம்னு அர்த்தம். இவைகள்லாம் எல்லாருக்கும் சக்தி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப சக்தி இல்லாதவன் என்ன பண்றது அப்படின்னு, அதுவும் மனசுல பரிதாபம் பரிதாபம் வந்துடுது. ஐயோ நம்ம பண்ணிட்டோமே, நம்ம பண்ணிட்டோமே ரொம்ப மனசு தபிக்கும். திருட பரிதாபனாக அப்படியே பரிதவிக்கும் மனசு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு பிராயசித்தம் பண்ணணுமே, அதுவும் முடியலையே, நாம என்ன பண்றது அப்படின்னா, சம்யம் அருகஸ்ட குறியாத். சம்யம் அருகாக, சம்யம்னா என்ன அர்த்தம், அடக்கிறதுன்னு அர்த்தம். இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பக்தி யோகத்துல மனசை செலுத்துறது, அத பண்ணுங்கோ. அத பண்ணிட்டாக்க எல்லாமே சரியா போயிடும், சர்வப்பிராயசித்தமா அது ஆயிடுமே. அத பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரு கத்தி சொன்னார். இன்னொன்னு, சர்வார்த்தம் கேசவானு ஸ்மிருதி மிதி. சர்வார்த்தம் அனைத்து பலனையும் கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கோசரமே அனுட்டிக்கக்கூடியது. அது என்னது? கேசவனான எம்பெருமானுடைய அனுஸ்மிருதி. இது வந்து தேசிகம் சாய்க்கிறது இல்ல, விஷ்ணுபுராணத்துல பராசரம் சாய்க்கிறது. அவர் சொல்லச்ச, பிராயஷ்சித்தான்ய சேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது சர்வசாதாரணமானது. எதை நினைச்சிருந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்களே, எவ்வளவு நன்னா இருக்கு. அந்த பேரை கூப்பிட்டு நம்மன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் பேர் வைக்கணும். ஆம்பளையா பிறந்தாக்கா பகவானுடைய திருநாமங்களை வைக்கிறோம். பொம்பளாடியா பிறந்தாக்கா பிராட்டியனுடைய திருநாமங்களை வைக்கிறோம். வைக்கிறதே எதுக்கு? அப்படியாவது கூப்பிட மாட்டோமா? பெருமாள் நினைக்க மாட்டோமா? அதாவது நினைச்சா பாருங்க, அந்த மாதிரி நாராயணன் அவன் தன் பிள்ளைய கூட்டா கூட விஷ்ணு பக்தா விஷ்ணு பட்டாள்லாம் வந்தா அவன் அவன் பிள்ளைய கூப்பிடல, எங்க பெருமாளை தான் கூட்டான் அப்படின்லாம் சொல்லி அழிச்சுன்னு போனா பாருங்கோ, விஷ்ணு விமானத்துல வைஷ்ணவ இது லோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டா. அந்த மாதிரி அதனால இது சர்வார்த்தா. இந்த கேசவான ஸ்மிருதி இருக்குதே, சர்வார்த்தா, சர்வ பிராயசித்தார்த்தமா இருக்காது. எந்த பிராயசித்தம் வேணுமோ போறோம், அதுக்கு நாராயணா ஆர்த்தா விஷன்னா சிதிலாஸ்தபீதா கோரேஷு வியாதிடு வர்த்தமானா
சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காஹ சுகினோ பவந்து. சுகினோ பவந்தின்னு ஒரு பாடம், சுகினோ பவந்துன்னு ஒரு பாடம். பவந்தின்னு சொல்லலாம், பவந்துன்னு சொல்லலாம். அதனால அர்த்தாள் கஷ்டப்படுறவா, விஷன்னாள் மனசுல ஒடிஞ்சு போனவா, சிதிலாக செதறி போயிருக்கிற மனசு, குழம்பி போயிருக்கிற மனசு, பீதாக பயந்து போயிருக்கிறவா. எத்தனை துக்கங்கள் இருக்கு பாருங்க லோகத்துல. கோரேடித வியாதிட்டு வர்த்தமானாக, பயங்கர வியாதி. அதெல்லாம் இருக்கிறவாள்லாம் கூட சரி, சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயண சத்தத்தை உண்டி சொன்னாலே போருமா. விமுக்த துக்காக சுகினோ பவந்து, சுகினோ பவந்தி. துக்கங்கள்லாம் விடுபட்டு, துக்கத்திலிருந்து விடுபட்டவர்களாக அவள்லாம் சுகமா இருப்பா. அதுதான் வேணும் எல்லாருக்கும், சொல்ல முடியும். அது அந்த இது ஸ்லோகம் இருக்கு, சத்தியம் சத்தியம் சரீரே ஜர்ஜரி பூதே வியாதி கிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்றோம். அதனால மருந்து என்னது அப்படின்னா கங்கையினுடைய துவயம்தான், ஜான்னவி துவயம். கங்கையினுடைய தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தத்தை சாட்டா போருமா, அதுவே ஔஷதமா. நாராயணன் நினைச்சுட்டான்னா போருமா, அவன்தான் வைத்தியன், வைத்தியன் அவன்தான் அப்படின்றது. எந்த இந்த சாதாரண உடம்புக்கா, இந்த சம்சார வைத்தியத்துக்கே, சம்சார ரோகத்துக்கே அவன்தான் வைத்தியன். சம்சாரங்கிற ஒரு ரோகம் இருக்கே, அதுக்கே அவன்தான் வைத்தியன். நம்ம பெருமாள் வீரராகவன் இருக்கார், வைத்திய வீரராகவன் தான் அவருக்கு பேரு. வைத்திய வீரராகவன் பேரு திருவள்ளூர்ல இருக்க பிரத்யக்ஷ தேவதை. நிறைய நல்லது நாங்க அனுபவிச்சிருக்கோம். இப்ப கூட இவன் சொல்லிட்டு இருக்கார், திருவள்ளூர் போனோம், திருவள்ளூர் போனோம்னு கட்டு. ஏதோ நமக்கு உபத்திரம் வருதே, பெருமாளை பேசி வச்சுட்டு வரலாம், தானா நமக்கு எல்லாம் சரியாயிடும். அதனால சர்வார்த்தம் கேசவான ஸ்மிருதி மிதி, சர்வ பிராயசித்தார்த்தமா இந்த கேசவான ஸ்மிருதி இருக்குது. இது கடதே தத் விகல்போ ஏதாரகம், அது விகல்பம். நீ தியானம் பண்றியா அல்லது இந்த கேசவான ஸ்மிருதி பண்றியா, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோங்க. ஏதோ அருகம், எது அருகமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அது மட்டுமில்ல, சாமான்யாத்து சர்வதோஷேஷு, பொதுவாக சர்வதோஷேஷு அனைத்து தோஷங்கள்லையும் இந்த நாமஸ்மரணமோ பகவத்ஸ்மரணமோ அல்லது பக்தி யோகமோ இது உபகுருத்தே. சர்வ நைமித்திகானம், நைமித்திகோன்னு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அந்த தப்புக்கு நாம் வந்து பிராயசத்தம் அனுட்டிக்கிறோம் பாருங்கோ, அந்த பிராயசத்தங்களுக்கு இது உபகரிக்கிறது. சர்வ நைமித்திகானம் இதான் நைமித்திகனாலே, இதான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு பிராயசத்தம் பண்ணுறோம். குழந்தை பிறந்தது புண்ணியாவாஜனம் பண்ணுறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், அதுக்கு வாஸ்தவம் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம பண்றதுனால நிமித்திய காரியங்கள், ஒரு 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 நிமித்தத்தை வச்சுண்டு அனுட்டிக்கிற கர்மாக்கள்லாம் நைமித்திகங்கள், அதெல்லாம் பிராயசித்த கர்மாக்கள்லாம் கூட அடங்கும். அத்தனை பிராயசித்த கர்மாக்கள்லையும் நீங்க என்ன பண்ணுங்க, பகவான் நினைச்சுட்டே பண்ணுங்கோ. அப்படி நினைச்சுட்டு பண்ணினுங்கனாக்க உங்களுக்கு எந்த குறையும் வராது. சாமான்யாது சர்வதோஷேஷு இயம் உபகுருத்தே, இந்த கேசவ அனுஸ்மிருதி இருக்கு பாருங்கோ, இயம் இயம்னா ஸ்ரீலிங்கம், கேசவ அனுஸ்மிருதிங்கிறது ஸ்ரீலிங்கம், பகவானுடைய சிந்தனை. எந்த கர்மாவை அனுட்டிச்சாலும் எம்பெருமான நினைச்சுட்டே பண்ணுங்கோ. அப்படி நினைச்சுட்டு பண்ணாக்கா நமக்கு எல்லாம் உபகாரமா ஆகிடும், எல்லாம் நல்லபடியா நமக்கு முடியும். அதனால அதுதான் பிரதானம். அதனால கேசவ அனுஸ்மிருதிங்கிறது சர்வார்த்தான்னு சரிச்சார். அந்த மாதிரி அதை ஒண்டி பண்ணாலும் போறோம், பக்தி யோகம் பண்ணாலும் போறோம். இது ரெண்டு கதையும் பொதுவா சொல்லிவிட்டார். மூணாவது ஒண்ணு சொல்ற, எந்த பிராயசத்தை அனுட்டிச்சாலும் கேசவ ஸ்மரணத்தோடையே பண்ணுங்கோ.
கேதவ ஸ்மரணத்தையோடையே பண்ணச்ச நம்ம ஆங்கில ஆணியங்கள்ல சொல்லச்சே புருஷாள் அவ ஆராதனை பண்ணிட்டு இருக்கா, ஸ்திரீகள் என்ன பண்றானாக்கா தலிகை பண்றா, தலிகள்லாம் பண்ணிட்டு துடைப்பா, பெருமாள் மோடைய துடைச்சி கோலம் போடுறா, அந்த மாதிரி பாத்திரங்களை சுத்தி பண்றா பெருமாள் பாத்திரங்களை, அத மாதிரி தலிகை பண்றா பெருமாளுக்கோசரம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆழ்வார் சிசுத்திகளை சொல்லிண்டே பண்ணலாமா, ஸ்தோத்திர பாடங்களை சொல்லிண்டே பண்ணணுமா, ஐசிங்கர் எழுதியிருக்கார். ஆன்னைக்கு எத்தனை நம்ம ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, ஸ்திரீகள் அதை மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன ஆகுது, பண்ண பாபங்கள்லாம் தொலைஞ்சிடும், பண்ற காரியங்கள்லாம் சபலமாகும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கிட்ட பக்தி பண்ணதான் ஆகிறது. இன்னொன்னு, பகவான் பண்ற ஆராதனத்துக்கு அவ பாராயணம் பண்றா ஸ்திரீகள், அதனால ஸ்திரீகளுக்கும் அது உண்டாச்சு. ஸ்தோத்திர பாடம் சொல்லலாம், வேதத்தவான சொல்ல வேண்டாம், பிரபந்த அருளி செய்த சொல்லலாமே, ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லலாமே, அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாக்க ரெண்டு பேரும் ஒத்த மனதுடையவர்கள். துல்லியசீல வயோவிருத்தான்னு பிராட்டியையும் பெருமானையும் சொல்றார் அனுமார். அந்த மாதிரி நம்ம ஆராதனை பண்ற சமயத்துல நம்ம ஸ்திரீகள் ஆத்துல பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அவான நாமஸ்மரணமோ ஸ்தோத்திரமோ அருள் செயலோ சொல்லின்னு வந்தாக்க எவ்வளவு நன்னா இருக்கும். பரஸ்பரம் ஒரே சிந்தனையில பக்தியோட போறதோ இல்லையோ, அத்த விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெசண்டே பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கூடவே கூடாது. ஏன்னா நாங்க ஆராதனை பண்ணச்ச புருஷால் பூத சுத்தி பண்ணிக்கிறோம். இப்ப இருக்கிறது பிராகிருத உடம்பு, இந்த பிராகிருத உடம்ப தள்ளிட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா சுத்தமான அப்ராகிருதமான உடம்பு எடுத்துக்கிறதாக நாங்க சங்கல்ப பூத சுத்தி பண்ணிக்கிறோம். அப்ராகிருத உடம்பு வந்ததுன்னா இந்திரியங்களும் அப்ராகிருதமா மாறிவிடுறது, வாக்கும் அப்ராகிருதமா மாறிவிடுறது. அதனால சிந்தனை இதுல பகவத் பரமாகவே இருக்கணும். அத்த பணியாடி இத்த பணியாடின்னு வெய்யக்கூடாது, அவளை கோபம் வரக்கூடாது, தாபம் வரக்கூடாது. அவ பண்ணாட்டா என்ன தாமணிக்கிறது, அல்லது மென்மையா சொல்லலாமே, வெய்யவே கூடாது. அவ்வளவு தன்மையா ரெண்டு பேரும் ஒத்தர் கொத்து இருந்து பண்ணினாக்கா பகவானுக்கும் பிரீதி, நமக்கும் நிம்மதி, நமக்கும் ஆனந்தம் கிடைக்கும். அதனால சர்வ தோஷேஷு சர்வ நிமித்திகானாம் சாமான்யாத்து இயம் உபகுருதே, எது உபகுருதே கேசவ அனுஸ்மதி, எந்த பிராயசத்தை அனுட்டிச்சாலும் அப்போ இந்த கேசவ ஸ்மரணத்தையும் சேர்ந்தே பண்ணுங்கோ. அப்படி நீங்க பண்ணினீங்கன்னாக்கா அப்போ இந்த இது சபலமாயிடும், எல்லாம் நல்லபடியா முடி உபகரிச்சு முடியும், அதை பண்ணுங்கோ. அது மட்டுமா, இந்த இடத்துல முக்தேரப்பி அத்திர மூலம் முனிகி அனுமனுதே தாதிருச தியான ரூபம், அந்த எம்பெருமானையே தியானம் பண்றது இருக்குதே அந்த கேசவான ஸ்மிருதி இருக்கோ இல்லையோ, அதாவது நடத்தும் பக்தி யோகம் நடத்தும் அது. அத்த முக்தேரப்பி மூலம், முக்திக்கு கூட இது மூலமா இருக்கு, மோட்சத்தை அடையறதுக்கும் இது மூலம். அதனால வெறும் பிராயசத்தை உண்டி அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மோட்ச பர்யந்தம் இந்த தியானமானது கொண்டு போய் நம்மளை விட்டுடும், அவ்வளவு உபகரிக்கிறது, அவ்வளவு வசந்தது இந்த பக்தி யோகம். முக்தேருக்கு அத்திர மூலம் அப்படின்னு முனிகி அனுமனுத்தே, எந்த முனி, பராசரரும் திருவுள்ளப்படுற, நம்ம சூத்திரகாரான வியாசரும் திருவுள்ளப்படுற, அப்பாவுக்கு விரோதமா பிள்ளை சொல்ல மாட்டார், பிள்ளைக்கு விரோதமா அப்பா சொல்ல மாட்டார். அதனாலதான் பிராயசித்தான செய்தானி இத பக்கர்மாத்மகானிவை யானு செய்தாம செய்தானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அதனால கிருஷ்ண அனுஸ்மரணம் தான் பரம் அவர் சொன்னார், அததான் இவரும் சொல்றார். அவர் கிருஷ்ண அனுஸ்மரன் அனுஸ்மிருதிய சொன்னார் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். இவரோ அனுஸ்மிருதினா தியானம் பக்தி யோகம் ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லிட்டா. அதனால ரெண்டு பேர் திருவுள்ளும் ஒரே மாதிரிதான் இருக்குது, முனிகி அனுமனத்தை. அதனால இந்த பக்தி யோகம்ன்றது சாமான்யமானது இல்லை, விசேஷமானது, அதை எப்பொழுதும் அனுஷ்டிக்கணும். எல்லா சிந்தனையையும் விட்டுட்டு பகவத் சிந்தனையோடையே இதை அனுஷ்டிச்சாக்க நமக்கு சர்வாத்மனா அனுகூலமாயிடும். நமக்கு வேண்டியதுன்னா அதுதானே, பெருமாள் பரமா நம்ம பண்றேன்னு இருக்கோம், நிறைய பண்றோம், பகவானையே நினைச்சு நிறைய காரியங்கள் பண்றோம். ஆத்துல அதுல நம்ம சபலத்தை பார்த்துட்டு இருக்கோம்,
இதோ இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம் சார் அப்படி. இது 40 நிமிஷமா 35 நிமிஷமா எனக்கு தெரியாது, பார்க்கணும். இதுல எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, இந்த நடுவுல நமக்கு ஒரு கஷ்டமும் தெரியறது இல்லை. கேட்கற வாழ்க்கும் சரி, சொல்ற வாழ்க்கும் சரி, நிச்சயமா மனசுல ஒரு ஆனந்த லயம் இருக்கு. ஆனந்தத்துல லயிச்சுன்னு தான் இருக்கும் நாமும். இது வெறும் வாசிக்கிறது, ஞானத்தை சம்பாதிக்கிறது, அவ்வளவுதான். இதுவே அப்படி இருக்கே, பெருமாள் நினைச்சுட்டே இருந்தா அன்னைக்கும் அமுதூறும் என்ன ஓகே அப்படின்னார். நம்மாழ்வார் நினைச்சுட்டாக்கா எனக்கு அமுது ஊறும் அப்படின்னு சொன்னார். அந்த நம்மாழ்வாருக்கோ பெருமாள் நினைச்சுட்டே இருந்தா அமுது ஊறுறதான், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது பக்தி யோக நிஷ்டாளுக்கு அந்த மாதிரி சிந்தனை தான் வரும், பக்தர்களுக்கு அந்த சிந்தனை தான் வரும். நமக்கெல்லாம் அது மாதிரி பெருமாள் ஏதோ ஓரளவு கொடுத்துருக்காரு. இன்னும் நல்லா வளர்த்து போனாமோ ரொம்ப சூக்ஷமா இருப்போம். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க. கிருச்ராதோ சக்திஹீனோ திருட பரிதபனஹ சம்யமார்க்ச குர்யாத் சர்வார்த்தம் கேசவானுஸ்மிருதிமிதி கடதே தத்விகல்போ யதார்ஹம் சாமான்யாத் சர்வதோஷேஷு இயம் உபகுருதே சர்வநைமித்திகானாம் முக்தேரபி அத்தமூலம் முனிரனு மனுதே தாதிருஷத்யானரூபாம் கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ.